தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வழிபாட்டு தலங்களில் மக்களுக்கு அனுமதி இல்லை. வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. இன்று முதல் இயக்கப்படும் பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் 75% பயணிகளுக்கு மட்டும் அனுமதி. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. தண்ணீர் திருட்டு வழக்குகளில் சிக்கியோருக்கு விவசாய கடன் வழங்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக எழுத்துத் தேர்வுகள் காலவரமின்றி ஒத்திவைப்பு, செய்முறை தேர்வுகள் மட்டும் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டை காண உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே அனுமதி, ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் முடிவு. புதுக்கோட்டை நாங்குளத்தின் தடுப்பணைகள் பராமரிக்கப்படாததால் தண்ணீர் வீணானதாக விவசாயிகள் வேதனை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியமும் அக்கறையின்மையுமே காரணம் என குற்றச்சாட்டு. கோவை ஒட்டிய வனப்பகுதிகளில் டன் கணக்கில் கொட்டப்படும் நெகிழி கழிவுகள், நெகிழி பைகளுடன் உணவை உண்பதால் வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம். தேனி அருகே மானாவாரி பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அகழி அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளால் குறைந்த பூக்களின் தேவை, போடி அருகே மஞ்சள் செவ்வந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்தும் போதிய விலை இல்லாததால் விவசாயிகள் கவலை. தருமபுரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி வெள்ளம் தயாரிக்கும் பணி தீவிரம், பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு வெளி மாநிலத்தில் கொள்முதல் செய்வதாக உற்பத்தியாளர்கள் வேதனை. தமிழகத்தில் மேலும் 13,900 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்டோரையும் கொரோனா பணிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான விவகாரம் குறித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணைக் குழு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். பாலியல் தொழிலாளிகளுக்கு குடியிருப்பு ஆவணங்கள் இன்றி ஆதார் எண் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மேலும் 146 நபர்களுக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் 300 விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் நியூசிலாந்தின் ட்ரென் போல்ட் இணைந்துள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் இன்று ஜாம்ஷெட்பூர் ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. ப்ரோ
கபடியில் இன்று பட்னா பைரட்ஸ் நியூ மும்பை அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. தமிழகத்தில் ஜனவரி 14 முதல் 18 வரை வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 14 முதல் 18 வரை வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16 ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு வெளியூர் செல்லும் பொதுமக்கள் நலன் கருதி பொது பேருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட இருக்கைகளில் 75% பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது ஊரடங்கு காலங்களில் தடை செய்யப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்பட்ட இதர செயல்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. தண்ணீர் திருட்டு வழக்குகளில் சிக்கிய விவசாயிகளுக்கு விவசாய கடன் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம் ஆழியாறு இணைப்பு திட்ட கால்வாயிலிருந்து கமலம் சுபா நடராஜன் ஆகியோர் தண்ணீர் எடுக்க அனுமதி அளித்த உத்தரவுகளை ரத்து செய்யக்கோரி திட்டத்தின் முன்னாள் தலைவர் கே பரமசிவம் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்களை கேட்ட நீதிபதி சட்டவிரோதமாக எடுப்பவர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தண்ணீர் எடுப்பதற்கான உரிமங்கள் வழங்கும்போது சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும் கால வரம்பின்றி ஒத்திவைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் செய்முறை தேர்வுகள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். கொரோனா தாக்கம் குறைந்த பிறகு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் எனவும் விடுமுறை காலத்தை மாணவர்கள் நன்கு பயன்படுத்தி தயாராகவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டைக்கான உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே அனுமதி அளிப்பது என ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல்களுடன் நடத்துவது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த இரு குழுக்களிடையே சுமூக உடன்பாடு ஏற்படாததால் மாவட்ட நிர்வாகமே அந்த போட்டியை நடத்துவது என முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் ஜல்லிக்கட்டை நேரில் காண அந்தந்த கிராமத்தினருக்கு மட்டுமே அனுமதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியூர் ஆட்கள் ஜல்லிக்கட்டை நேரில் காண அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் மற்றும் காளைகள் 3 ஜல்லிக்கட்டில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே பங்கேற்க அனுமதிப்பது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் 300 மாடிப்பிடி வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை நாங்குளத்தின் தடுப்பணைகள் பராமரிக்கப்படாததால் தண்ணீர் வீணானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் தொடங்கி ஆலங்குடி, பள்ளத்தி விடுதி, சூரன் விடுதி, கொத்தமங்கலம், வடகாடு, கீரமங்கலம் வழியாக பயணித்து தஞ்சை மாவட்டம் சேதுபாவசத்திரம் அருகே கடலில் கலக்கிறது அம்புலியாறு. 100 கிராமங்களுக்கும் 300 மேற்பட்ட ஏரி கண்மாய் குளங்களுக்கு நீராதாரமாக விளங்கும் அம்புலியாற்றில் சுமார் 12 பிறகு கனமழையால் நீர் கரைபுரண்டு ஓடியது. ஆனால் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த அணைக்கட்டுகள், தடுப்பணைகள் பல ஆண்டுகளாக பராமரிப்பு செய்யப்படாததால் பெரும்பாலான நீர் கடலில் வீணாக கலந்தது. இந்த வருடம் வந்து நம்ம அதிக மழையின் காரணமாக தண்ணீரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம். அப்படி இருந்தும் இந்த அணைக்கட்டு வந்து சற்று இல்லாததுனால மணல் முட்டையும் உடச்சுக்கும் போயிருச்சு. இப்போ வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வெளியாகிக்கிருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில் அரசு தான் இனி எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்கள் முயற்சியில் முடியலை. அரசு வந்து நினச்சி இந்த சற்றை சரி பண்ணி தரணும். அதே மாதிரி இந்த ஆத்தையும் ஆழப்படுத்தி தூரவாரம் பண்ணி தரணும். நான் குளிச்சு 15 செய்ததில் தண்ணி வந்து இதில் குள்ளளவு போச்சு. தண்ணி இந்த குளங்கள்லாம் எல்லாம் பெருகுச்சு, எல்லா குளங்களும். இது பராமரிப்பு பார்க்காததுனால இந்த தண்ணி பூரா வேஸ்ட் ஆகுது.
இதைத் தொடர்ந்து கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் இரும்பு தகடுகளை தடுப்பணைகளில் பொருத்தி தண்ணீர் வீணாவதை தடுக்க முயன்றனர். ஆனால் அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. தண்ணீர் சேமித்து வச்சா மழை வெயில் நாளைக்கு தண்ணி தேவைப்படும். அது எதுவும் தண்ணி வேஸ்டாக கடலில் தான் போய் பிள்ளைங்க எல்லாம் பேசிட்டு போதுங்க, தண்ணி கடலில் தான் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சு வைக்கிற மாதிரி துருவானா பரவாயில்ல. பல ஆண்டுகளுக்கு பின்பு அம்புலி ஆற்றில் தண்ணீர் வந்தும் அதனை நாங்குளத்தில் தேக்கி வைக்க முடியாமல் கவலையில் விவசாயிகள் ஆழ்ந்துள்ளனர். கோவை ஒட்டிய வனப்பகுதிகளில் நெகிழி கழிவுகள் டன் கணக்கில் கொட்டப்படுவதால் யானை உள்பட அனைத்து விதமான விலங்குகளும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாப்பாடு, அழுகிய பழங்கள் இது அனைத்துமே இங்கே கொட்டப்படுது. இந்த உணவுகள் வந்து யானைகள் சாப்பிடும்போது நெகிழியும் சேர்ந்து உள்ளே போயிடுது. நெகிழி உள்ளே போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டலத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஜீரண மண்டலம் பாதித்தாலும் அனைத்து உறுப்புகளுமே பாதிக்கும். அனைத்து உறுப்புகள் பாதிக்கும் போது அதோடைய மேய்ச்சல் திறன் குறையும். மேய்ச்சல் திறன் குறையும் போது அதோடைய பல்ஸ் ரேட் கம்மியாகும், லிவருக்கு பாதிக்கும். இதெல்லாமே பாதிக்கும் போது கடைசியில் அது உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழலை ஏற்படுது. கோவை மருதமலை பகுதியில் உள்ள வன விலங்குகளின் வழித்தடத்திலேயே டன் கணக்கில் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் வன ஆர்வலர் முருகானந்தம். நாங்கள் எங்கள் குழுவோட நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகும்போது ஒரு யானை சாணம் கிடத்துல அதில் கொஞ்சம் நிறைய கழிவுகள் நிறைய கிடந்தது. அதனால் அதை சோதனை பண்ணி பார்த்தோம். சோதனை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பால் கவரு, இந்த சாம்பார் தூள் கவரு, அப்புறம் பிஸ்கட் பேக்கெட் கவரு, அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ண அந்த நாப்கின்னு இதெல்லாம் இருந்தது போக, அதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்னென்னா நம்ம போடுற மாஸ்க் வந்து அதில் இருந்தது. எங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப மன வேதனை அளிச்சிருச்சு. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இங்கு குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பல்வேறு புகார்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை தற்போது வரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இது வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் வந்து குப்பையை வந்து பல இடத்துல சேகரிக்கக்கூடிய குப்பை பூராமே இது வந்து ஆக்சுவலாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு இதாக சொல்ல முடியாது. இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி. இங்கே வந்து இன்றைக்கி இவ்வளோ விலங்குகள் வருது போகுது அப்படின்னு இந்த மலை நல்லா இருக்கிற காரணமே இந்த விலங்குகள் தான். ஆனால் இந்த விலங்குகளுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்தியாவில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் நெகிழிக்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெகிழியால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆபத்தை உணர்ந்தது போலவே வனப்பகுதிகளிலும் அலட்சிய போக்கோடு செயல்பட்டால் வன விலங்குகளும் பாதிக்கப்படும். இந்த நெகிழிகளை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்பது விலங்கியல் ஆர்வலர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. தேனி அருகே வன விலங்குகளால் மானாவாரி விவசாயத்தில் வருவாய் இழப்பு ஏற்படுவதால் விளை நிலங்களில் அகழி வெட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எண்டப்புள்ளி, காமட்சிபுரம், வேல்நகர், தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மானாவாரி விவசாயத்தை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்ததால் மானாவாரி விவசாயத்தில் பயிரிட்ட அனைத்தும் நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது. அறுவடைக்கு 15 முதல் 20 நாட்கள் உள்ள நிலையில் கடந்த 10 நாட்களாக இரவு நேரத்தில் அதிக அளவில் காட்டு மாடு, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகளால் பயிர்கள் சேதமடைந்து வருவதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் அகழி அமைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காட்டு மாடுத்தெல்லாம் இரவு நேரங்களில் அதிகமாக வந்து பயிர்களை சேதப்படுத்துது. மக்காச்சோளம், சோளம், தட்டாம்பயிறு, காணப்பயிறு இந்த மாதிரி விவசாயிகள் நிறையா பண்ணிகிட்ருக்குறான். இப்போ ஃபாரஸ்ட்டில் நாங்கள் அகலி வெட்டி தடுக்க சொன்னால் இது வரைக்கும் அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஃபாரஸ்ட்டும் கவர்மெண்ட், தமிழக அரசும் ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மாவட்டத்தில் மஞ்சள், செவ்வந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து விலை இல்லாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உப்புக்கோட்டை கிராமத்தில் பல ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் செவ்வந்தி பூ விவசாயம் நடைபெற்று வருகிறது. செவ்வந்தி பூக்களை பயிரிடுவதிலிருந்து அறுவடை செய்யும் வரை ஏக்கர் ஒன்றுக்கு உரமிடுதல், மருந்தடிப்பு, வேலையாட்கள் கூலி என 50,000 ரூபாய் வரை செலவு செய்வதாகவும் தற்பொழுது நல்ல விளைச்சல் இருந்தும் மஞ்சள் செவ்வந்தி பூ கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் தங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனா்.
மேலும் இதில் வாரத்தில் 3 நாட்கள் கோயில்கள் மூடப்படும் என அரசு அறிவித்துள்ளதால் பூக்களின் தேவை குறைந்து விலையும் மிக குறைந்து காணப்படுவதாக பூ விவசாயிகள் வருத்தமடைந்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள காளிசெட்டிப்பாளையத்தில் அங்கன்வாடி கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியில் தானிய வகைகளை கொண்டு போடப்பட்ட கோலம் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள சந்திராபுரம் ஊராட்சி காளிசெட்டிப்பாளையத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடத்தை முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்த அங்கன்வாடி திறப்பு விழாவையொட்டி அங்கன்வாடி பணியாளர்கள் கட்டடத்திற்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து 5 மேற்பட்ட மூலிகை இலைகள் மற்றும் 10 மேற்பட்ட தானிய வகைகளில் கோலமிட்டிருந்தனர். இந்த கோலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தை அடுத்த திருக்கழுகுன்றம் புறவழிச்சாலையில் உள்ள அருந்ததிபுரத்தில் மொத்த விலைக்கு போகி மேளம் தயாராக உள்ளது. போகி பண்டிகையில் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி வீட்டை சுத்தம் செய்து பழைய பொருட்கள் மற்றும் துணிகளை தீயிட்டு எரித்து போகி மேளம் அடித்து கொண்டாடி மகிழ்வர். சிறு பறை என்று அழைக்கப்படும் இந்த போகி மேளம் தயாரிக்கும் பணியில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அருந்ததிபுரத்தைச் சேர்ந்த வெறுப்பானையாளர் ரமணி மாத்தையா என்பவர் கூறியதாவது, ஆண்டுக்கு ஒரு முறை தயாரிக்கப்படும் இந்த போகி மேளத்தின் விற்பனை அண்மை காலமாக மந்தமாக உள்ளதாகவும், சுமார் 40 மேற்பட்ட குடும்பத்தினர் இத்தொழிலையே நம்பி வாழ்ந்து வருவதாகவும், 2020 பொது முடக்கம் காரணமாக இதுவரை தொழில் செய்வது கடினமாகவே உள்ளது என கவலை தெரிவிக்கிறார். ஆண்டுதோறும் இங்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரும் 10,000 முதல் 15,000 மேளங்கள் செய்வார்கள் எனவும், இந்த ஆண்டு குறைந்த அளவிற்கே தயார் செய்து வைத்தும் வியாபாரிகள் வாங்கவில்லை என வேதனை தெரிவிக்கிறார். எனவே இத்தொழிலை காக்கவும் அரசு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல கோயம்பேடு, தாம்பரம், பூந்தமல்லி, கே கே நகர் மற்றும் மாதாவரம் என 5 மையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. வரும் 13 தேதி வரை சென்னையிலிருந்து வழக்கமான பேருந்துகளுடன் 10,300 பேருந்துகளும் பிற மாவட்டங்களிலிருந்து 6,468 பேருந்துகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் பேருந்து சேவை இயக்கம் குறித்து 9445014450 மற்றும் 9445014436 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய காலத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்றால் அனைவரின் மனதிலும் முதலில் தோன்றுவது அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடுதான். ஆனால் இவற்றையெல்லாம் விட தொன்று தொட்டு விளங்குவது புதுக்கோட்டை தென்னலூர் ஜல்லிக்கட்டு. சோழ பாண்டிய நாட்டு எல்லை பகுதியாக விளங்கிய புதுக்கோட்டையில் ஆண்டுதோறும் அறுவடை காலம் முடிந்த பின்பு தென்னலூர் என்ற இடத்தில் 7 வாடிவாசல்கள் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், 7 வாடிவாசல்களில் இருந்தும் ஒரே நேரத்தில் காளைகள் அவிழ்த்து விடப்படும். தற்போது தென்னலூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் தை 29ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது. தென்னலூரில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுத் தொகையோ பரிசு பொருட்களோ கொடுப்பது நடைமுறை கிடையாது. ஆனால் தென்னலூர் ஜல்லிக்கட்டில் தனது காளை களம் இறங்கியதை ஊரறிய வளர்ப்பாளர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. எவ்வளவு
பேரும் சொல்கிறாங்க அலங்கநல்லூர் பாலம் மேடு மட்டும்தான் ஜல்லிக்கட்டு பெருசு அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியோ இல்லை டிவியில் லைவ் பண்ணுறதுனாலே அது பெருசாக பேசுகிறாங்க. இங்கே ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு பாருங்கள், ஆனாங்க அலங்கநல்லூர் பாலமேடு கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டை விட இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஜல்லிக்கட்டில் மாடு அந்த செகண்டுக்கு போய்கிட்டே இருக்கும், டக்கு டக்குன்னு அவுத்து விடுவாங்க. பரிசு நாங்கள் போடுறது கிடையாது, ஏன்னா சாமி பேரை சொல்லி அடைக்கிறாங்களா, பரிசு எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சார் இங்கே கோவிலில் தொழுவில் மாடு அடைச்சா எங்களுக்கு போதும், நிம்மதியோடு போகிறோம்னு தான் சொல்லுவாங்க. நாள் வரைக்கும் 4000 மாடு வந்திருக்கு. ஆமாம், கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து மாடு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 200 மாடு 300 மாடு வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, மாடை ஏற்றிட்டு போயிடுவாங்க. மற்றபடி இங்கே அவுக்கிறது எதுவும் இல்லை. நாங்கள் ஊருக்கு கட்டுப்பாடு போட்டிருக்கோம், மாடு அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையும் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அதனால் யாரையும் சாமிக்கு பாதுகாப்பு செய்ய மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு நடைபெறும் 10 நாட்களுக்கு முன்பே காளைகள் தென்னலூர் கிராமத்திற்கு அழைத்து வரப்படும். அங்குள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் வழிபட்டு விட்டு உரிமையாளர்கள் தங்களது காளைகளை பயிற்சிக்கு அழைத்து செல்வார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் கீழ்நெல்லி வேளாண்மை மையத்தில் தமிழக ஊரக புத்தாக்க திட்டத்தின் சார்பில் நிலக்கடலையில் உயர் விளைச்சல் தரும் சாகுபடி தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற்றது. இதில் தரமான விதை ரகங்கள், பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு, விதை நிறுத்தி, உர நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் செயல் விளக்கங்களுடன் பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை ஊரக புத்தாக்க திட்ட மாவட்ட அலுவலர், வேளாண்மை அறிவியல் மைய தலைவர் வே சுரேஷ், தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழும் தொழில்நுட்ப கையேடும் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி உருண்டை வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு வெளி மாநிலத்தில் கொள்முதல் செய்வதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பழைய தருமபுரி, முத்துக்கவுண்டன் கொட்டாய், கடகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு உருண்டை வெல்லம் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் வெல்லத்தை தமிழகத்தில் வாங்காமல் அண்டை மாநிலங்களில் கொள்முதல் செய்யப்படுகிறது என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள உருண்டை வெல்லம் உற்பத்தியாளர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும், எனவே அந்தந்த மாவட்டத்திலிருந்து கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் உருண்டை வெல்லம் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து தமிழக அரசு வந்து ரேஷன்கள் பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எங்க நாங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆலைக்கும் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதை எங்ககிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இதோட டிஸ்ட்ரிக்டோட ஆலைகளோட வாழ்வாதாரம் கொஞ்சம் கூடும், மக்கள் வேலை செய்கிறவங்களோடையும் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கு மேம்படும். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தோம், எங்ககிட்ட வெள்ளம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஏமாற்றம் தான் சந்தித்தோம். தருமபுரி மாவட்டம் அரூரில் விழிப்புணர்வு பாடல் மூலம் பொதுமக்களுக்கு இசைக்கலைஞர்கள் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர் ரவுண்டானாவில் உள்ள அம்பேத்கர் சிலை முன் கொரோனா வைரஸ் தடுப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் கிராமிய இசைக்கலைஞர்கள் விழிப்புணர்வு பாடல் பாடி பொதுமக்களுக்கு கொரோனா பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இரண்டாயிரத்து 500 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால கல்வெட்டம் மற்றும் கற்குவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஏகலூத்து பகுதியில் வைகை தொல்லியல் பண்பாட்டுக் கழக நிறுவனர் பாவல் பாரதி தலைமையில் தொல்லியல் ஆர்வலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பகுதியில் உள்ள புளியந்தோப்புக்குள் அருகருகே ஒரே தொடர் வரிசையில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான 3 கல்வட்டங்கள், 2 சிதிலமடைந்த கற்குவை இருப்பது கண்டறியப்பட்டது. அருகருகே கல்வட்டங்களும் கற்குவைகளும் ஒரே இடத்தில் கிடைத்திருப்பது அரிதானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் இருக்கும் இப்பகுதியில் மக்கள் குடியிருப்பும் வாழிடம் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது என கூறும் தொல்லியல் ஆய்வாளர்கள் அரசு இந்த கல்வெட்டங்களையும் கற்குவைகளையும் ஆய்வு மேற்கொண்டு ஆவணப்படுத்த வேண்டும் என நிறுவனர் பாவல் பாரதி கேட்டுக் கொண்டார். கம்ப ஏகலூத்து பகுதிகளில் கலாய்வு மேற்கொண்டார். அப்படி மேற்கொள்ளும் பொழுது இந்த இடத்துல ஒரு 3 கல்வட்டமும் 2 கற்குவைகளும் கண்டுபிடிச்சோம். இந்த கல்வெட்டம் கற்குவைன்றது 2500 to 3000 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த இனக்குழு மக்கள் அவங்க இறந்த குழு தலைவர்களை புதைக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடிவம்.
புதுச்சேரியில் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கும் தடையில்லை என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா மேலாண்மை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் கொரோனா கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். திருமணங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், விழாக்கள் போன்றவற்றுக்கு கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கலாம் எனவும் கூறியுள்ளார். பொங்கல் விழா கொண்டாட தடையில்லை என்றாலும் காணும் பொங்கல் அன்று மக்கள் கூட்டமாக கூடுவதை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஊரடங்கு விதிகளை மீறியதற்காக 3,174 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்து அபராதம் வசூலிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகரில் நேற்று வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் ஊரடங்கிற்காக காவல்துறையினர் 312 வாகன தணிக்கை மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது கொரோனா முழு ஊரடங்கு விதிகளை மீறியது தொடர்பாக 1,040 வழக்குகளும், சமூக இடைவெளியை கடைபிடிக்காதது தொடர்பாக 98 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. மேலும் கொரோனா வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மீறி சென்றது தொடர்பாக 1,112 இருசக்கர வாகனங்கள், 49 ஆட்டோக்கள், 40 இலகரக வாகனங்கள் மற்றும் 4 இதர வாகனம் என மொத்தம் 1,205 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வகையில் 3,174 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 634,800 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. ஓமலூர் வட்டார ரேஷன் கடைகளுக்கு வந்துள்ள பொங்கல் பரிசுப் பொருட்களில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் அந்த பொருட்களை விலைக்கு வாங்கி மக்களுக்கு வழங்கும் நிலைக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் 225 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த ரேஷன் கடைகள் மூலம் தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசுப் பொருட்களின் தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் மூட்டை மூட்டையாக வந்துள்ளன. ஒவ்வொரு கடைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பொருட்களில் ஒரு சில பொருட்களின் எண்ணிக்கை குறைவாகவும் ஒரு சில பொருட்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தும் உள்ளது. இதனால் அந்த பொருட்களை மக்கள் வாங்க மறுப்பதால் ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். எனவே மூட்டைகளில் அனுப்பப்பட்ட உடைந்த பொருட்களை நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் பெற்றுக்கொண்டு மாற்றுப் பொட்டலங்களை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் மீனாட்சியம்மன் கண்மாய் உள்ளது. இக்கண்மாயிலிருந்து டொம்புச்சேரி செல்லும் சாலையின் அருகே பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகளை சிலர் கொட்டி குவித்து வைத்துள்ளனர். குப்பைகளை கொட்டுவதுடன் தீ வைத்தும் செல்கின்றனர். அதிலிருந்து வரும் புகையால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாமல் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டது. எனவே சாலையோரங்களில் குப்பைகள் மற்றும் கோழி கழிவுகளை கொட்டுவதை தடுக்கவும் தீ வைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் கம்பூர் அருகே தேனக்குடிப்பட்டியில் மலை பாம்பு மனித உடலை விழுங்கியதாக வதந்தி பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேரமாக மலைப்பாம்பை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் அந்த மலைப்பாம்பு தான் விழுங்கிய நாயை வாய் வழியாக வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து மலைப்பாம்பை வனத்துறையினர் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். நடிகர் ரித்திக் ரோஷன் பிறந்த நாளையொட்டி விக்ரம் வேதா ஹிந்தி ரீமேக்கில் அவர் நடிக்கும் வேதா கதாபாத்திரத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் மாதவன், விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த 2017 வெளியான விக்ரம் வேதா திரைப்படம் சினிமா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து அதனை ஹிந்தியில் ரீமேக் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று தற்போது அதில் சைஃப் அலிகான் விக்ரமாகவும் ரித்திக் ரோஷன் வேதாவாகவும் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் ரித்திக் ரோஷன் பிறந்த நாளையொட்டி வேதா கதாபாத்திரத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த வண்ணாத்தூர் கிராமத்தில் கடந்த வாரம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரது வீட்டில் 150,000 ரூபாய் திருடப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி கவியரசு என்பவர் மீண்டும் அதே வீட்டிற்கு கொள்ளையடிக்க சென்றபோது போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டார்.
அவரிடமிருந்து 50,000 ரூபாய் பணம், 15,000 ரூபாய் மதிப்புள்ள புதிய செல்போன் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உரிமை கோரப்படாத மற்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 1896 வாகனங்கள் ஏலத்தில் 1,11,29,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூளகிரி பகுதியில் அரசு விதிமுறைகள் படி எருதுவிடும் விழா நடத்த அனுமதி கோரி தமிழ் பாரம்பரிய மஞ்சு விரட்டு நலச்சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விழுப்புரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பொருட்கள் தொகுப்பில் பொருட்கள் முறையாக உள்ளனவா, முறைகேடு ஏதாவது நடைபெறுகிறதா என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்டத்தின் பல நியாயவிலைக் கடைகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். தேனியில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று பரவல் தடுப்பு பணிகள் தொடர்பாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள படுக்கை வசதி, ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை ஆட்சியர் முரளிதரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட தாம்பரம், பம்மல், பல்லாவரம், பெருங்களத்தூர், அணக்காப்புத்தூர், மாடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரிந்த மாடுகளை அதிகாரிகள் பிடித்து அபராதம் விதித்தனர். கள்ளக்குறிச்சியில் 2 தினங்களுக்கு முன்பு இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சிறுவன் ஒருவன் பேருந்து நிலையத்தில் தவித்துக் கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று சிறுவனிடம் விசாரித்தனர். அப்போது தனது பெயர் சக்திவேல் என்று கூறிய அச்சிறுவன் தந்தை பெயர் மற்றும் ஊர் பற்றிய தகவலை சொல்ல தெரியவில்லை. இதையடுத்து சிறுவனை போலீசார் தங்களது பாதுகாப்பில் வைத்திருந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர், உறவினர்கள் என சிறுவனை யாரும் தேடி வராததால் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளி மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தைகள் கடத்தல் கும்பல் ஏதேனும் சிறுவனை கடத்தி அப்போது ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இச்சிறுவனை விட்டுவிட்டு சென்று விட்டார்களா என்ற பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் மழை குறைந்ததை அடுத்து பாசன தேவை அதிகரித்துள்ளதால் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு 1,000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மணியந்தீவு கடற்பகுதியில் கரை ஒதுங்கிய 9 பொட்டலங்கள் கொண்ட 18 கிலோ கஞ்சாவை கடலோர காவல் குழும போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.